ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பையன் எக்ஸசைஸ் பண்ண அது பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஒர்க் அவுட்டெல்லாம் எப்படி செய்கிறது, ப்ரொசீஜராக செய்கிறது, என்னென்ன பொசிஷனில் செய்கிறதுன்றத பையன் சொல்லி தருவார். ஆல்ரெடி எக்ஸசைஸ் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ தெரியாதவங்க இன்னொன்று, பாடி ஷேமில் நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி தருவார். அண்ணா பண்ணலாமா ஒர்க் அவுட்டு? ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் ஒர்க் அவுட் ஜாகிங். நல்லா ஸ்லோவாக ஜம்ப் பண்ணுங்க, டோல கான்சென்ட்ரேட் பண்ணி ஜம்ப் பண்ணுங்க, டோல தான் குதிக்கணும். இது ஸ்கிப்பிங்க்கு ஈக்குவலான எக்ஸசைஸ் தான். உடம்பு கையை எல்லாமே நல்லா லூஸாக வச்சுக்கோங்க. இப்போ 1 மினிட் அந்த மாதிரி வார்ம்அப்க்கு செஞ்சுக்கோங்க. 1 மினிட் செஞ்சிங்கன்னா ஒரு 30-45 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வார்ம்அப் குறைஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஜம்பிங் ஜாக். ஃபஸ்ட்டு ஜாக் பண்ண மாதிரியே உடம்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஜாக் பண்ணுங்கள். டோவை கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. நெக்ஸ்ட்டு அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ், இது ஜாகிங்லே பண்ணுங்கள். பொறுமையாக செய்யுங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் அப் அண்ட் டவுன். லாஸ்ட் வீடியோவில் ஷோல்டருக்கு செய்கிறது சொல்லியிருப்பேன். நல்லா ஃபுல்லாக ரைஸ் பண்ணி செய்யணும். இப்போ 3 எக்ஸசைஸையும் சேர்த்து ஒன்றா செய்யணும். இது ஜம்பிங் ஜாக்கோட எக்ஸாக்ட் பொசிஷன், கரெக்ட் ப்ரொசீஜர் இது தான். இது 1 ஆர் 2 டேஸில் ஈஸியாக பொசிஷன் வந்துடும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் மவுண்டன் கிளைம். இது கரெக்டாக பொசிஷன் எப்படி செய்கிறாருன்னு பாருங்கள். ஷோல்டருக்கு நேராக கையை லேண்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்டுக்கு நேராக 2 காலும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. முதுகு பெண்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க ஸ்லோ வாக். கரெக்டாக அந்த பொசிஷன் வச்சதுக்கப்புறம் எங்கேருந்து கால் எடுக்கிறீங்களோ அதே இடத்துல வைக்கணும், இல்லைன்னா ஸ்லிப் ஆகும். செய்யும்போது முட்டி கால் தரைக்கு பேரலாக இருக்கணும், ஹைட்டு தூக்கக்கூடாது. ஹைட்டு தூக்குனீங்கன்னா முதுகு பெண்ட் ஆகும். இதுதான் கரெக்ட் பொசிஷன். அப்புறம் வயிற்றில் போய் தொட டச் ஆகணும், ரொம்ப உதைக்கக்கூடாது. லைட் ப்ரெஸ், பொறுமையாக செய்யுங்க. வாக் மாதிரி செஞ்சிகிட்டு இருக்கும்போதே பொசிஷன் எக்ஸாக்டாக உங்களுக்கு ரெகுலரைஸ் ஆகிடும். அப்புறம் பொறுமையாக ஸ்பீட் வாக், அப்புறம் ஸ்லோவாக ஜாக் மாதிரி பண்ணுங்கள். கிராஜுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது வந்து 1 மினிட், 1.5 மினிட்ஸ் அந்த மாதிரி செய்யலாம். ரெஸ்ட்டு வந்து அதே டைம் எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் ஒர்க் அவுட் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஒரு 30-45 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஹைனி ஜம்ப். லெஃப்ட் ரைட் வாக் பண்ணுறது, உடம்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொசிஷன் கொண்டு வரதுக்கு ஸ்டார்டிங்கில் பொறுமையாக செய்யுங்க. காலை நல்லா எல் மாதிரி தூக்கணும். டோவில் ட்ரை பண்ணுங்கள். டோவில் ட்ரை பண்ணிங்கன்னா லெக்கில் சத்தம் வராது. கால் ஊனும்போது உங்களுக்கு பொசிஷன் கிடைக்கலன்னா கையை எல் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கை போய் முட்டி கையை ரெண்டுமே டச் ஆகிற மாதிரி
பொறுமையாக செய்யுங்க. ஈஸியாக பொசிஷன் வந்துடும் ஒன் ஆர் டூ டேஸில். அதே பொசிஷனில் ரன்னிங், முதுகு பெண்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஹைனி ஜம்ப். இன்னொரு விஷயம், சாப்பிடாமல் உடம்பு இளைக்கிறது, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உடம்பு இளைக்கிறது, அதெல்லாம் பெரிய ரிஸ்க்கு. சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஷனிஸ்ட்டு, மாடலிங்கில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி அவங்க லைஃப்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணி ரிஸ்க் எடுப்பாங்க. நம்ம சாப்பிடாமல் உடம்பு இளைக்கிறது, தண்ணி குடிக்காமல் உடம்பு இளைக்கிறதுன்னு ட்ரை பண்ணோன்னா அப்புறம் நமக்கு பால் ஊற்றிடுவாங்க. ஜாக்கிரதை. இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டெப் அப். படிக்கட்டு ஏறி இறங்குற மாதிரி தான், அதே எஃபெக்ட் தான் இதுவும். ஃபஸ்ட் டைம் வாக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உடம்பு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. டோல செய்யுங்க, இந்த ஒர்க் அவுட்டு டோல செய்யுங்க. சப்போர்ட்டுக்கு செவத்தில் கை வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில். ஏன்னா வாக்கிங் மட்டும் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட்டு ஜாக் மாதிரி கண்டினியூ பண்ணணும். இந்த ஒர்க் அவுட் 1 மினிட் செய்யலாம், 1 மினிட், 1.5 மினிட் செய்யலாம். பிளட்டு நல்லா பம்ப் அவுட் ஆகும் எல்லா இடத்துக்கும். கார்டியோ ஒர்க் அவுட்டில் இதுவும் இன்க்ளூடடு. நல்லா வேர்த்து வரும் இந்த ஒர்க் அவுட் செய்யும்போது, நல்லா எனர்ஜி கிடைக்கும். இன்னொன்று, கால், கணுக்கால், ஆங்கிளு, தைஸு எல்லாத்துக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து, மசில்ஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். ரைட் லெக்குக்கு செஞ்சிட்ருக்காரு, பார்க்கும்போதே தெரியும் ரைட்டில் தான் ஏறுறாரு, ரைட் லெக்கில் தான் இறங்குறாரு, சப்போர்ட்டுக்கு தான் அந்த லெஃப்ட் லெக் வச்சுருக்காரு. இது 1 ஆர் 2 டேஸில் பொசிஷன் வந்துடும். இந்த ஒர்க் அவுட்டும் ஈஸியானது தான். 1 மினிட்டுக்கு மேலே செஞ்சிகிட்ருக்காரு பையன். எப்போவுமே ரைட் லெக்கு செஞ்சீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டு லெஃப்ட்டுக்கு செய்ய மறக்காதீங்க. இது ஈவன் செட்டாக தான் செய்யணும். ஆட் செட்டு செஞ்சீங்கன்னா ஒரு காலுக்கு ஸ்ட்ரெயின் வந்துடும். எந்த காலுக்கு செஞ்சீங்களோ அந்த சைடு, ரைட் சைட் ஹேண்ட் பேக்கெட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல பெயின் வரும். ரெண்டு காலுக்கும் மறக்காமல் செஞ்சிட்டிங்கன்னா அந்த பெயின் இருக்காது. ஈவன் ஒர்க் அவுட்டு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் லெக்குக்கு செய்ய போகிறாரு. ஸ்டார்டிங்கில் 1 மினிட் செஞ்சிங்கன்னா 1 மினிட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 to 45 seconds ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே வார்ம் அப்பில் லெஃப்ட்டுக்கும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டே பொறுமையாக தான் செய்யணும், அதான் நல்லது. அப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஜாகிங் அப்புறம் ரன்னிங் மாதிரி. உடம்பு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இது 1 ஆர் 2 டேஸில் பொசிஷன் எக்ஸாக்டாக வந்துடும். சாப்பிட்றது என்ன வேணால் சாப்பிட்லாம். அப்போதான் செய்கிற ஒர்க் அவுட்டுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் வந்து சேரும், நல்லா ஸ்டாமினா கிடைக்கும். கீரை, ஃப்ரூட்ஸு, காய், ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்க்காமல் இருக்காதிங்க. ரைஸில் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அதுதான் நமக்கு தூக்கத்தை உண்டாகும். நீங்கள் ரைஸ் சாப்பிடாமல் எந்த ஒர்க் அவுட் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு தூக்கம் இருக்காது, அப்புறம் மறுநாள் ரிலாக்ஸ்டாக செய்ய முடியாது, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஏதாவது ஒரு வேளை நீங்கள் ரைஸ் எடுத்துக்கணும் கம்பல்சரி, அப்போ தான் நல்லா தூக்கம் வரும், ரெஸ்ட்டு கிடைக்கும். பொறுமையாக செய்யுங்க. எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் முதல் நாளே ரொம்ப ஜாஸ்தியாக செஞ்சு கஷ்டப்படாதீங்க. அப்புறம் தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முதல் நாளே வேகமாக செஞ்சிங்கன்னா பெரிய ரிஸ்க்கு. பையன் சொல்கிற மாதிரி பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பையன் செஞ்ச ஒர்க் அவுட் பார்த்துருப்பீங்க, நல்லா பார்த்து கற்றுக்கங்க. பையன் எப்படி செய்கிறாரு, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு, எப்படி ஸ்பீடாக கண்டினியூ பண்ணுறாருன்றத கிராஜுவலாக நீங்களும் கற்றுக்கோங்க. கற்றுட்டு எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸசைஸும் இப்போ ஒரே வீடியோவில் போட்டோன்னா ரொம்ப லாங்காக இருக்கும், அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் என்னென்ன செஞ்சுருக்காருன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா
பை சொல்லுங்க. பை. ஓகே.